வணக்கத்துடன் பெப்பரன்சார் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. துவாரகா அவர்களை மையப்படுத்தி இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், துவாரகா அவர்களை குறித்த செய்திகள் வெளிவருவதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல அந்த செய்தியை முதன்மைப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றங்களை குறித்தும் நாங்கள் மிக தெளிவாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் துவாரகா உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை குறித்து எந்த செய்திகளும் பதிவிடவில்லை. அப்படி என்றால் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் கூட ஒருவித ஐயப்பாட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய களத்தில் இருக்கிறோம். தொடர்ச்சியாகவே துவாரகா அவர்களை மையப்படுத்திய பல செய்திகள் இன்று ஊடகங்களில் பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு தகவலை முன்னெடுத்து வைக்கிறது. ஆனால் முடிவு என்ன என்கின்ற கேள்விதான் இன்று பிரதான கேள்வியாக இருக்கின்றன. ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு ஆர்வத்தில் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். சில நண்பர்கள் தங்களுக்கு கிடைத்த தகவலின் படி இல்லை என்கிறார்கள் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சொல்கின்ற கருத்துகளில் உண்மை இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு கேள்விகளாக எழும்பி இருக்கின்றன. தொடர்ச்சியாகவே துவாரகாவை மையப்படுத்திய செய்திகளுக்கு உட்செல்கின்ற பொழுது பலவிதமான விமர்சனங்கள் வைக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இன்று கூட ஒரு வலையொலியில் ஒரு தகவலை பார்த்தேன். அந்த வலையொலியில் முன்னாள் போராளி நிவேதிதா என்கின்ற சகோதரி ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். அந்த தகவலில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம், நான் துவாரகா அவர்களோடு பயணித்த ஒரு பெண் போராளி, துவாரகாவும் நானும் மிகப்பெரிய நெருங்கிய தோழி என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த காணொலியை முழுவதும் பார்த்துவிட வேண்டும் என்கின்ற உந்தல். எனவே அந்த காணொலி முழுவதையும் பார்க்கின்ற பொழுது நிவேதிதா என்கின்ற அந்த முன்னாள் போராளி அல்லது பெண் போராளி அவர்களிடம் யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்த விடயத்தை அவர் தெளிவாக ஒப்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. காரணம், அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஒன்றுக்கு ஒன்று பெரும் முரண்பாடுகளை கொண்டு அமைந்திருந்தது. அந்த நிவேதிதா என்கின்ற அந்த முன்னாள் போராளி அவர்கள் குறிப்பிட்ட அந்த தகவல்களில் ஒன்றுக்கு ஒன்று மிகவும் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டதாக இருந்தது. அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவலில் எங்களுக்காக நாங்கள் 9 பேர் சேர்ந்த ஒரு அணி உருவாக்கப்பட்டது. அந்த அணிக்கு 3 மாதங்கள் கடுமையான பயிற்சி கொடுக்கப்பட்டது. பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த அணி துவாரகா அவர்கள் செல்கின்ற இடங்களில் அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தப்பட்டோம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். இந்த கருத்து உண்மையா பொய்யா என்பது நாம் அறியாத ஒன்று. ஆனால் துவாரகா அவர்கள் மருத்துவம், அதாவது காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக அவர் அந்த களங்களில் சென்றார் என்று குறிப்பிடுகிறார். உடனடியாக மறுநிமிடமே துவாரகா அவர்கள் களத்தில் என்று போராடிய ஒரு மாபெரும் வீராங்கனை அல்லது மாபெரும் ஒரு போராளி என்று குறிப்பிடுகின்றார். முதலில் அந்த அவர் குறிப்பிட்டிருந்த தகவல், பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது போரில் காயமடைந்தவர்கள் அல்லது தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக துவாரகா அவர்கள் செல்வார் என்று குறிப்பிட்டார். அதற்கு நாங்கள் 9 பேர் கொண்ட அணி உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த அணி அவர்களுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அணியாக இருந்தது என்று குறிப்பிட்டார். அதன் பின்பு மே 13 தான் நான் கடைசியாக துவாரகா அவர்களை சந்தித்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அதன் பின்பு நான் துவாரகா அவர்களை சந்திக்கவில்லை என்பது அவருடைய பதிவு. அதற்கு அப்பால் 16 17 இந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த களத்தில் நின்று போராடுகிறோம், பெரும் காயம் பட்டு விடுகிறோம், என்னுடைய கை சிதைந்து விடுகிறது, சிதைந்த பின்பு நாங்கள் இராணுவத்திடம் பிடிபட்டு விடுகிறோம், இராணுவம் எங்களை கொண்டு சென்று விடுகிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அதை குறிப்பிடுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர்கள் யாரும், அதாவது மேதகு பிரபாகரன்,
துவாரகா அவர்கள், துவாரகா மதிவதினி அவர்கள், அவர்கள் யாரும் உயிருடன் இல்லை என்பதை பதிவு செய்கிறார். அதை எப்படி அவர் பார்த்தார் என்பதற்கான தெளிவான எந்த ஒரு கருத்தையும் அவர் எடுத்து வைக்கவில்லை. அவருடைய கூற்றின்படி அவர் 13ஆம் தேதி தான் துவாரகா அவர்களை சந்தித்திருக்கிறார். 17ஆம் தேதி தான் அவர் இராணுவத்தின் கையில் சிக்கி இருக்கிறார், காயங்கள் பட்டு அந்த நிவேதிதா என்கின்ற சகோதரி. இராணுவத்தின் கையில் சிக்கிய நிவேதிதா அவர்கள் அதன் பின்பு அவர் புனரமைப்பு பெற்று அவர் வெளியே வந்திருக்கிறார் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் களத்தில் நின்ற இவர்கள் எல்லோரும் உயிருடன் இருக்கின்ற பொழுது துவாரகா மட்டும் களத்தில் மரணமடைந்தார் என்கின்ற விடயத்தை அவர்கள் அவசரம் அவசரமாக எடுத்து வைக்கின்ற பொழுதுதான் அங்கு சந்தேகங்கள் பூக்கின்றன. காரணம், மே மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நிவேதிதா அவர்கள் துவாரகா அவர்களை சந்திக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் 17ஆம் தேதி தான் தான் காயம் பட்டது என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் துவாரகா அவர்களும் மேதகு பிரபாகரன் அவர்களும் மதிவதினி அவர்களும் இறந்து விட்டார்கள் என்ற தகவலை பரபரப்போடு அவர் எடுத்து வைக்கின்றார். அப்படி என்றால் அவரிடம் யாரோ சொல்ல சொன்ன ஒரு விடயத்தை மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அங்கு பார்க்க முடிகின்றது. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது சந்தேகங்கள் வலுவடையத்தான் செய்கின்றன. அது என்ன சந்தேகம் என்றால், துவாரகா அவர்களை உண்மையிலே துவாரகா அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற விடயத்திற்கான சந்தேகங்கள் இவர்களுடைய கூற்றின் அடிப்படையில் நமக்கு உறுதியாகவே தெரிய தொடங்குகிறது. நவம்பர் 27ஆம் தேதிக்காக அனைவருமே காத்திருக்கிறோம். நாங்களும் அதே கூற்றுடன் தான் காத்து கொண்டு இருக்கின்றோம். பலர் குறிப்பிடுகின்ற விடயம், ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராடியே எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. துவாரகா அவர்கள் வந்து அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தி அல்லது அறவழியில் போராட்டம் நடத்தி எந்த வெற்றியை அவர் பெற்றுத்தர இருக்கிறார் என்கின்ற கேள்விகளையும் வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் புவிசார் அரசியலில் எப்பக்கம் திரும்பினாலும் ஆயுத கலாச்சாரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பது எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே ஜனநாயக ரீதியான போராட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தால் ஒழிய அதற்கான இலக்கை நாம் அடைவதற்கான களம் அமையும் என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழல். எனவே அதை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டுதான் அல்லது அதை குறித்து தெளிவாக கற்றுணர்ந்து கொண்டுதான் துவாரகா அவர்களை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் அறவழி போராட்டத்தை துவாரகா எடுப்பார் என்கின்ற கருத்தில் நாம் உடன்பட வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், இன்றைய காலகட்டத்தில் அதுதான் சிறந்ததாகவும் இருக்கும். அரசியல், அரசியல் சார்ந்த அறவழி போராட்டங்கள் தான் இன்றைய சூழலில் ஜனநாயக வெற்றிக்கு களம் அமைக்கும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து வைத்து அதன் அடிப்படையில் தான் துவாரகா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று அவரை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தில் உண்மையிலே உலக அரசியல் புரியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது துவாரகா அவர்கள் இல்லை என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லது அதை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்ற தகவலுக்கு உள்ளே துவாரகா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது புதைந்திருக்கிறது என்பதைத்தான் சகோதரி நிவேதிதா அவர்கள் அவசரம் அவசரமாக எடுத்து வைத்த கருத்துக்குள் நம்மால் புரிய முடிந்தது. காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.